குறைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல, இது ரெண்டும் இல்லைன்னா ஊரும் இல்லையாமேடா. என்னடா நேத்து பார்த்த வைபா? வைபா என்னடா பேசி வச்சிருக்காரு தலைவர்? அம்மா ரெண்டு வருஷம் கழிச்சு பேசுறாருல, பின்ன வைபா இல்லாம என்ன சொல்லு. அதாவது அண்ணாத படக்கு வரும் ப்ராப்பரான ஸ்கிரிப்டுக்கு வெயிட் பண்றேன்னு சொன்ன மனுஷன் வெயிட் பண்றா ஒரு நல்ல கதையே அமையலையாமே. அதுக்கப்புறமா தான் சொல்றாங்க சன் பிக்சர் சைட்ல இருந்து இந்த மாதிரி நெல்சன் ஒருத்தர் இருக்காரு, நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் சரி நெல்சன் கூப்பிடுங்க வர சொல்லுங்க கதை சொல்லுங்க. அந்த கதை சொல்ற இதெல்லாம் பாத்துருக்கேன். தலைவருக்கு ஒன் லைன் பிடிச்சதுக்கு அப்புறமா ஓகே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த டைம்லதான் வந்து நிறைய டைரக்டர்ஸ் ஓ கதை கேட்டுட்டு இருக்காரு போல இன்னும் சொல்லிட்டு நிறைய டைரக்டர்ஸ் கால் பண்ணி எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காங்களாம், இல்ல இது கொஞ்சம் நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாம் டீம் கிட்ட சொல்லி இதை நம்ம ரொம்ப இதுவா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கூட பாத்துருப்பீங்க. ஆமா, திரும்ப சேர்ல அவர் தலைவர் 169 யாருனா நெல்சன் டைரக்ஷன் அனிருத் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. சோ அப்ப ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. அப்பதான் இந்த பீஸ்ட் ஷூட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. முடியற எண்டு ஓகே எண்ட்லதான், அதுக்கப்புறமா தான் என்ன நடந்திருக்கு உனக்கே தெரியும், பாத்துருப்பீங்க. பார்த்தேன். ஆமா, அந்த பீஸ்ட் நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாரு. அதாவது என்ன நடந்திருக்குன்னா பீஸ்ட் டைம்ல வந்துட்டு ஒரு பெரிய பெரும் மிக்ஸ்டு ரிவ்யூ கிடைச்சிருக்கு. இந்த மிக்ஸ்டு ரிவ்யூ கிடைச்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு போயிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதெல்லாம் வேணாம் பார்த்தல படம் பார்த்தல இந்த மாதிரி சொல்லும் போது என்னப்பா இப்பெல்லாம் சொல்றாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு தலைவர். தலைவர் வந்து கெத்தா ஒரு மாசம் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு பாத்தியா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தோன்னா, இப்ப நான் மட்டும் நெல்சனுக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு தரல, இவங்க பேச்செல்லாம் கேட்டு நான் தராம இருந்தேன்னா நெல்சனோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது. இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, டைரக்டர்ஸோட ஸ்டோரி வேணா ஃபெயில் ஆகுமே தவிர அந்த டைரக்டர் ஃபெயில் ஆக மாட்டார் சொல்லியிருந்தாரு. ஆமா, அது சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பீஸ்டுக்கு என்னதான் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருந்தாலுமே பீஸ்டோட கலெக்ஷன் எல்லாம் கல்லா கட்டிடுச்சுப்பா. ஆமா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நல்ல லாபம், ப்ரொடியூசருக்கும் நல்ல லாபம், நடிச்சவனுக்கும் நல்ல லாபம், இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாருக்கும் லாபம், எங்களுக்கு எல்லாம் லாபம் தான். நீங்க ரிவ்யூ சொன்னா சொல்லுங்க, சொல்லாட்டி போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க. அதுக்கப்புறமா குறிப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள், 48 வருஷம் நான் சினிமால இருக்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் தான். எஸ்பி முத்துராமன்ல ஆரம்பிச்சு கார்த்திக் சுப்ராஜ் ரஞ்சித் அப்புறமா இப்ப இருக்கக்கூடிய நெல்சன் இவங்க எல்லாருமே தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது மட்டும் இல்லாம நெல்சன் அணிய வந்து ஸ்பெஷலா பேசியிருக்காரு பாத்தியா. ஸ்பெஷலாவும் பேசியிருக்காரு, தூக்கியும் இறக்கியும் கெத்தா பேசியிருக்காப்ல. நெல்சனை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு ஹிட்லர் மாதிரி அமைய ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னதான் ஒரு மாதிரி நார்மலா இருந்தாலுமே என்ன இந்த மாதிரி நீலாம்பரியே வந்துட்டு அந்த அளவுக்கு வியந்து பாக்குற அளவுக்கு கிட்டத்தட்ட அவ்வளவு டேக்ஸ். ஆமா, எனக்கு கரெக்டா வேணும். இதுல இன்னொன்னு பார்த்தனா நம்ம யோகி பாபு வந்து ஒரு பன் பண்ணிருப்பாரு பாத்தியா. அனிருத்தையும் வந்து பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காரு, அங்கீகாரமும் கொடுத்திருக்காரு. நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு அனிருத பத்தியும் சரி நெல்சன் பத்தியும் சொல்லி. அதுக்கப்புறமா தான் கதைக்களம் உள்ள போகுது. அந்த ஒரு ஸ்டோரி பத்தி பேசினாரு. அதுவும் ஐயோ ஸ்டோரின்னு சொல்லாத, குட்டி கதைன்னு சொல்லுப்பா, இப்படிதான் மக்களுக்கு புரியும். அதுக்கு எப்படி லீடு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துல பாத்தீங்கன்னா அதுல வந்த காவாலா சாங் இருக்கட்டும் சரி, உக்கும் டைகரா இருக்கட்டும் சரி, அப்ப ஜுஜிபி, இது மூணுல எது பெருசா பேசப்பட்டுச்சுன்னா காவாலா ஃபர்ஸ்ட் பேசப்பட்டுச்சு. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா உக்கும் டைகர் என்னென்ன பேசி வச்சிருக்காங்க வசனத்துல. அம்மா அந்த தலைவரோட அந்த வாழ்க்கை வரலாறையே வந்து அந்த பாட்டுல எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த பாட்டுக்கு பின்னாடி நடந்த ஒரு பின்னணியும் பேக்ரவுண்ட் விஷயமும் சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது அனிருத் வந்து சொல்றாப்லையா நம்ம தலைவர் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சாங் வச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பரும் லிரிக்ஸ் எல்லாம் பாக்குறாங்களாம் சொல்றாங்களாம் தலைவர் சொல்றாப்ல சூப்பர் ஸ்டார்னு வருது அப்படின்னு சொல்லும் போது சூப்பர் ஸ்டார்னு வரும்போது ஆடியன்ஸ் கத்துறாங்க பாரு, அப்பாடி அங்க பிரச்சனை இங்க ஆரம்பிக்க போலந்து இப்ப வரைக்கும். ஆமா, அந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை தான் இப்ப வரைக்குமே பெருசா பேசிட்டு இருக்கு. நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க இப்பதான் பிரச்சனை, ஆனா கிடையாது, இது 1977ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 1977ல பாத்தீங்கன்னா தானு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டாரு. சோ அண்ணில இருந்து என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் எல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏன் அப்படி சொல்லிருப்பாருன்னா, ஏன்னா அவரை விட லீட் ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், கமல்ஹாசன் ஆகட்டும், இவங்க எல்லாம் இருந்ததுனால ஒரு பெருந்தன்மையில சொல்லியிருந்தாரு. பெருந்தன்மைன்னு சொல்றாங்க, ஆனா இன்னொரு பக்கம் என்ன எழுதிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரியாருப்பா பயந்துட்டாரு போல, பட்டத்துக்கு பயப்படுறாரு போல அப்படின்னு எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா அப்புறம் தான் அவர் பதில் சொன்னாரு, நம்மளா நான் பயப்படலாம் செய்யலப்பா, நான் பயப்படுறதுக்கு ரெண்டே விஷயம் தான், ஒன்னு கடவுள், இன்னொன்னு நல்ல மனுஷங்க. ஏன்னா நல்லவங்க சாப பழிச்சிடும்ல அப்படின்னு சொல்லியிருக்காப்ல, நல்லவங்க சாவ விட்டா அது எந்த அளவுக்கு பழிக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல.
ஸோ அதனால அதை ஃபாலோ பண்ணியிருக்காப்புல. அண்ட் அப்பத்திலிருந்து இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க, இவர் வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் லிரிக்ஸ்ல இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களே என்ன கதை அப்படிங்கிற போது கண்டிப்பா அது ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டில் ஒரு குறிப்பிட்ட வைபான வரைய லிரிக்ஸ் இருக்கும் பாத்தியா, ஊ அழும்ப பார்த்தவன், உங்க அப்பன் விசில கேட்டவன், ஊ மௌனம் பேரணும் ஆட்டம் போட வைப்பவன், பட்டத்தை பறிக்கிறதுக்கு 100 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தலைவர் தான் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அது தொடர்ந்து இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷுவல் ட்ரீட் எல்லாம் ஃபேன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி தான் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு. இது பேசினதுக்கு அப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு சொன்னாரு பாத்தியா, பறவைகளை வச்சு விலங்குகளை வச்சு நிறைய சொன்னாரு. கவனிச்சியா? அது கவனிச்சியாவா? இது இந்த ஆடியோ லான்ச் அபிஷியலா ரிலீஸ் ஆன உடனே நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான், ஏன்னா நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த 7 days கிட்ட, ஒரு 7 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால பெரிய அளவு பேசப்பட்ட விஷயம்னா இந்த ஸ்டோரி தான். அதாவது காக்கா கழுகு ஏன் திடீர்னு காக்கா கழுகுன்னு ஆரம்பிச்சாரு அப்படின்னு பாக்குறது பார்த்தோன்னா, அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எல்லா ஃபீல்டுக்கு பின்னாடியுமே வந்துட்டு ஒரு ஒரு போட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜ்ல இருந்து ஆஃபீஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே ஒரு போட்டி இருக்கும். ஸ்கூல்ல ரேங்கிங் இருக்கலாம், இவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கையன் பறவைங்களை கூட இருக்கலாம், விலங்க கூட ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு பறவைகளை எக்ஸாம்பிளா கொண்டு வந்து காக்கா கழுகு சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தோன்னா, அதாவது காக்காவும் கழுகும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, காக்கா வந்து கழுகுக்கு போட்டி போடுவான், கழுகு ஈக்குவலா போட்டி போடுவான், ரக்கையை வச்சு அடிக்கும். சின்ன பறவைங்களை வந்து காக்கா நோண்டிக்கிட்டே இருக்கும். ஆமா, ஸோ கழுகை வந்து தொடணும், அதை ஏதாச்சும் சீண்டணும் அப்படி சொல்லிட்டு அதை பண்ணும் போது கழுகு வந்து ஓரளவு ஹைட்டு பறக்குது. கழுகு ஓரளவு ஹைட்டு பறக்குதுன்னு சொன்னியா, ஆனா காக்காவும் ஹைட்டுக்கு போதான், இன்னொரு ஹைட்டுக்கு போதான், ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னடா கழுகு மேல போகுது, இதுக்கு மேல எதுக்கு போறதுன்னு சொல்லிட்டு டயர்டாகி கீழே இறங்கி போச்சான். அதுல என்ன சொல்ல வராருன்னா, நீ என்னதான் கிட்ட சீன்னாலும் என் கிட்டவே வர முடியாது ஒரு ஸ்டேஜுக்கு மேல, நீ அதுதான் நான் அதுதான் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு, ரூட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வர காக்கா கழுகுன்னு வேற பேசிட்டேன், காக்கானா இவர் தான் சொல்றாரு, கழுகுனா இவர் தான் மீன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா எழுதுவீங்க, என்ன வேணா எழுதிக்கோங்க, எப்படி சொன்னாலும் நீங்க மாற போறது கிடையாதுன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பஞ்ச சொல்றாரு, குறைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல, இது ரெண்டும் இல்லைன்னா ஊரே இல்ல. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு ராகுல், அப்போ எரிஞ்ச நெருப்பு இப்போ வரைக்கும் அணையில, இது 2K கிட்ஸ் எல்லாம் புரியவே புரியாது அப்படின்னு சொல்லி கலாச்சிருக்காரு. ஆமா, இப்போ வரைக்குமே புகைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏண்டா சிராஜ், தலைவர் அவ்வளவு மேட்டர் பேசினாரு, ஆனா இந்த மேட்டர் ஸ்பெசிபிக்கா பேசும்போது ஆமா இல்ல கரெக்டா தான்ப்பா சொல்றாரு அப்படின்னு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தோணிருக்கும். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பார்க்கும்பொழுது இந்தி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. ஆமா, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷனை பார்க்கும்போது கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு பாத்தியா, அதுல காந்தாரா, KGF இந்த மாதிரி ஒரு படங்களை கொடுத்து எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. டேய், நாங்களும் இருக்கோண்டா அப்படின்னு சொல்ற விதமா காமிச்சாரு. குறிப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரி பத்தியும் பேசியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா புஷ்பா, RRR, பாகுபலி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க மட்டும் ஏன் நல்லா இருக்கு, இங்கேயே நல்லா இல்ல? ஏன்னா அங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்காங்க, இங்கதான் யாருமே ஒத்துமையா இருக்க மாட்டேங்கிறீங்கப்பா அப்படின்னு மாதிரி முடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா ஆக்டர்ஸ்குள்ள எல்லாருமே ஒத்துமையா தான் இருக்காங்க, ஃபேன்ஸ்குள்ள அடிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான். இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்னால்தான் தியேட்டர்ஸே ஓடுதுரா, அதே மாதிரி சின்ன படங்களையும் நல்லா வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் குறிப்பா அதை சொல்லும் போது, நாங்களாம் ஒத்துமையா இருக்கோம், நீங்க தயவு செஞ்சு அடிச்சுக்காதீங்க, எல்லாருக்குமே ஈக்குவலா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அண்ட் குறிப்பா இந்த ஹீரோ படம் தான் போவேன், இந்த ஹீரோ படத்துக்கு போக மாட்டேன், இந்த டேரக்டர் படம் தான் போக மாட்டேன் அப்படி இருக்காம எல்லாத்தையுமே ஈக்குவலா கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். மத்த இண்டஸ்ட்ரி மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியும் டாப்ல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்க மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. குடி பழக்கத்தாலதான் இந்த அளவுக்கு இருக்கேன், குடி மட்டும் இல்லைன்னா இதை விட டாப்பா சும்மா கெத்தா மாசா ஸ்டைலா வேற இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்ற விதமா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா குடியால நிறைய விஷயம் இழந்திருக்கேன். குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா, குடிக்கிறதுனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும், உங்க குடும்பத்துல வரும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரச்சனை வரும், உங்களுக்கு அவங்க மேல தொடறதுக்கோ திட்டுறதுக்கோ ரைட்ஸும் இல்ல, அந்த மாதிரியும் பதிவு பண்ணியிருந்தாரு. சரி, இன்னொன்னு நீலாமரி ரம்யா கிருஷ்ணன் பாத்தியா, அடடாடா அந்த மேட்டர் மறக்க முடியுமா? அதாவது தலைவர் பேசிக்கிட்டே இருப்பாப்ல, பேசிட்டு இருக்கும் போது கீழ இருந்து ரம்யா கிருஷ்ணன், சார் 1 second சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி, என்னடா எல்லாமே கேமரா திரும்புது ரம்யா கிருஷ்ணன் மேல, கண்டிப்பா எல்லாரும் ஆடியன்ஸ் கெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவங்க கண்டிப்பா ஸ்டேஜ் ஏறி போயிட்டு இந்த டைலாக தான் சொல்ல போறாங்க. ஆமா, அந்த ஸ்டேஜ்ல காட்சியை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாத்தியா, வயசானாலும் உன் அழகும் உன் ஸ்டைலும் உன்னை விட்டு ஒண்ணு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பிறந்தது போவாது. நன்றி, என்னதானே சொன்னேன், இல்ல பிடிச்சுப்பாப்பா. ஓகே, சோ அட்லாஸ்ட் தலைவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கெல்லாம் ஆசைப்படல, இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்ப்பா, எல்லாரும் ஒத்துமையா இருந்தா போதும் அப்படிங்கிற காட்டுற விதமா தான் அந்த ஸ்பீச்சை முடிச்சிருப்பாரு. நிறைய பேருக்கு கண்டிப்பா இது ஒரு லெசனா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லாருமே வந்து அடுத்த ஆடியோ லான்ச் வந்து எஃப்1 வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா ஜெயிலர் ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படும். August 10 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா நெல்சன் அவர்களோட கெரியர்ல இது கண்டிப்பா ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் லைஃப்லயும் வந்து இது ஒரு பெரிய படமா அமையும்.
அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஓவராலா பார்க்கும்போது ஜெயிலர் ஒரு தரமான சம்பவம் வெயிட்டிங் அப்படிங்கிறது காட்டுற விதமா தான் ஆடியோ லான்ஸ் எண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ எஸ் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே பார்க்கறவங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஜெயிலர் ஆடியோ லான்ஸ்ல எதெல்லாம் பார்த்துட்டு பா இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எஸ் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்க வரேன். உங்கள்கிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் உங்க சிராஜ் மற்றும் ராகுல். நன்றி, வணக்கம்.